நாமம் 33:13 அதற்கு அவன், பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும், அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டு போம். துரிதமாய் நடத்துறது. ஸோ துரிதமாய் நடத்துறது அப்படின்னா என்னது? ஸோ துரிதமாக நடத்துறது அப்படின்னா சீக்கிரமாக ஒரு கோல் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த நாட்களில் வந்து துரிதமாக நடத்துறது அப்படிங்கிறது ஈஸியாகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக ஒரு காஃபி போட்டோமா எடுத்தோமா முடிஞ்சு அவ்வளோதான். இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாப்பாடு மேகி 2 மினிட்ஸ்லேயே முடிச்சிடும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டான விஷயங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம சாதம் ஆக்கணும்னா 1/2 மணி நேரம் சாதம், 1/2 மணி நேரம் குழம்பு, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் அதை வந்து நம்ம சாப்பிட முடியும். ஆனால் இப்போ நினச்ச உடனே ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிட முடியும். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக போயிட்டு இருக்குது வேர்ல்டு. அதே மாதிரி எல்லா காரியங்களுமே சீக்கிரமாக நடந்துடணும், சீக்கிரமாக சீக்கிரமாக. அதே மாதிரி நம்ம ஊழியத்தில் வந்து அந்த காரியங்களை அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னாக்கி, முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு ஆத்மா, அது வந்து ஒரு மனசு. அந்த மனசு மாறி அந்த மனசில் வந்து ஒரு புதிய விஷயத்தை ஏற்றுக்கிட்டு இத்தனை வருஷமாக அவங்க வந்து ஏதோ ஒரு உலகத்தில் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒன்று நம்பிக்கிட்டு இருப்பாங்க, எப்படியோ இருந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு இதுதான் உண்மை இதுதான் அப்படின்ட்டு ஒன்றை ஏற்றுக்கிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம துரிதமாக நடத்தி சீக்கிரமாக இப்படி பண்ணுங்க, உடனே பைபிள் படிங்க, உடனே பைபிள் அது ப்ரேயர் பண்ணுங்கள், உடனே ஞானஸ்தானம் எடுங்க, அப்படி இப்படின்ட்டு நம்ம பெருசாக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கே அதை அவங்க வந்து ஏற்றுக்கிறதுக்கு அவங்களால் முடியாமல் போயிடும். இன்னொன்று அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், என்னடா இது இவ்வளோ இதுவாக போகுது, நம்ம இப்படியெல்லாம் இருந்தோமே இப்படி திடீர்னு வரோமே என்ன ஆக போகுதுங்கிற ஒரு பயமும் அவங்களுக்கு வந்துடும். செகண்ட் ஒன், அந்த வசனத்தில் முதல் லைனில் ஒரு விஷயம் சொல்லுங்க, பிள்ளைகள் இளம் பிள்ளைகள். இளம் பிள்ளைங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைங்க. அவங்க வந்து பார்க்குறதுக்கு வயசானவங்களாக இருக்கும், சின்ன பெரியவங்களாக இருக்கும், 40 வயசு 50 வயசு பார்க்குறது தான் அப்படி தெரியும். ஆனால் அவங்க மனசு வந்து புதுசாக இருக்குது, புதிய ஒரு விஷயத்தை அவங்க பார்க்க போகிறாங்க, புதிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக வரப்போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க இளம் பிள்ளைகள், அவங்களை வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணால் தான் அந்த ஆத்மாவை வந்து நம்ம ஆதாயப்படுத்த முடியும். ஸோ அதை தான் இந்த வசனம் சொல்லுது, துரிதமாக நடத்தினால். அது ஒரு நாளாவது, முதல் நாளே பார்க்குறீங்க, பார்த்தோடனே அப்படி இப்படிங்கிறீங்க, உடனே துரிதமாக நடத்தும் போது அது வந்து இந்த ஸ்பாயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய காரியங்கள் சபைகளுக்குள்ளே நடந்துகிட்ருக்குது. நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், அங்கே வந்து ஒருத்தர் புதுசாக ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தார். அவர் வந்து ஆல்ரெடி ட்ரக் அடிக்ட், ட்ரக் அப்படின்னாக்கி ஆல்கஹால் அடிக்ட், அவங்க வந்து குடிக்கிறவங்க. ஸோ அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமேட்டும் அந்த பழைய இது வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு, கொஞ்ச நாள் இருந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ வந்துட்டு இருந்தாங்க 1 மாதம் 2 மாதம். கொஞ்ச நாள் வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு நாள் தெரியாதனமாக குடிச்சிட்டாரு. குடித்தவர் குடிச்சிட்டு அப்படியே சர்ச்சுக்குள்ளே வந்துட்டாரு. அப்படின்னா வீக் டேஸில் நடுவில் ஒரு நாள் வந்து சர்ச்சில் வந்து பாஸ்டர்கிட்ட பேசியிருக்காங்க, பாஸ்டர் வந்து திட்டி அனுப்பிட்டார். போனவர் அதுக்கப்புறமேட்டு சர்ச்சுக்குள்ளே வரவே இல்லை. ஸோ அந்த ஒரு இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால், அங்கே வந்து கொஞ்சம் அவங்கள வந்து ஒழுங்காக நடத்தியிருந்தால் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக இருந்திருக்கும். ஸோ எனவே துரிதமாக நடத்துறது அது வந்து வேண்டாம். நான் வந்து கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், துரிதமாக நடத்தாததுனால ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்டவர், ரட்சிக்கப்பட்டிருந்தும் பாவ வாழ்க்கையிலே இருந்தார், கர்த்தருக்குள்ளே வராமலே இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சகோதரனை அவங்க வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணதுனால இப்போ வந்து அவர் வந்து அந்த சர்ச்லேயே அவர் வந்து ப்ரேயர் லீட் பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ இன்னொருத்தர் இதே மாதிரி துரிதமாக நடத்தணும் அப்படின்னு நினச்சதுனால அவர் வந்து சர்ச்சை விட்டே போயிட்டார். ஸோ ஆத்தும ஆதாயம், ஊழியம் அப்படிங்கிறது ரொம்ப கவனம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஸோ ஜாக்கிரதை உள்ளவர்களாக இந்த ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.